அனைவருக்கும் வணக்கம். ஃபோட்டோஷாப்பில் நம்ம பெய்டு கோர்ஸில் ஆல்ரெடி ஒரு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இன்னொரு ஜானர், ஒரு ஒரு கடையோட பேனர்னு வச்சுங்களேன். இப்போ நான் நார்மலாக ஒரு கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு சில இமேஜஸை சர்ச் பண்ணுறேன். ஒரு 10x3 சைஸு அப்படின்னு வச்சுங்க, ஒரு பேனரோட சைஸ் நான் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாருங்கள் கூகுள் இமேஜஸ். நான் வந்து என்ன பண்ணுறேன், பியூட்டி பார்லர், பியூட்டி பார்லர்னு வச்சுங்களேன். இப்போது பியூட்டி பார்லர்னு ஒரு இமேஜ் தான் சர்ச் பண்ணோம். நான் ஒரு பியூட்டி பார்லருக்கான ஷாப் வைக்கிறேன், அவ்வளோதான். இப்போது இதுக்கான இமேஜஸ் என்னென்ன இருக்குது எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பார்த்து தேவையான இமேஜஸ் எது வேணுமோ அதை நம்ம எடுத்துக்கிறோம். இங்கே நிறைய இமேஜஸ் கிடைக்குது. ஓகே, இந்த இமேஜஸ் பார்த்திங்கன்னா நிறைய ரெசல்யூஷனில் நீங்கள் சர்ச் பண்ணலாம். இப்போது இந்த இடத்துல பாருங்கள், இந்த பியூட்டி பார்லர் அன் போட்டிக் அப்படின்ற பேர்லையும் வச்சுருக்காங்க. இதை வந்து நம்ம ஒரு சாம்பிளுக்கு வச்சுக்கோங்க, ஒரு 10x3 சைஸ்க்கு இது சாம்பிள். ஆனால் இது ஒன்றும் பெருசாக ஆகாவுக்கும் இல்லை, டிசைனு ஒரு சாதாரண டிசைன் இது, அவ்வளோதான். இப்போ இதை நம்ம வந்து உள்ளத்துக்கு வந்து வச்சுக்குவோம். இதுதான் வந்து நம்ம பண்ணுறோம், ஒரு மாடல் இதை பார்த்தே பண்ணிவிடுவோம். நம்ம வேறு ஒரு படம் எடுக்குவோம், நல்ல படங்கள் எடுப்போம். இதில் நீங்கள் சர்ச் பண்ணும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும் படங்கள் எந்த அளவுக்கு இருக்கணும் எந்த அளவுக்கு இருக்கக்கூடாதுன்றது எல்லாமே நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிசைன் பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லா கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குது. இது போல் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு இமேஜஸ், முதல்ல எந்த இமேஜை நம்ம செலக்ட் பண்ணுறப்போ ஓகே இந்த படம் பர்ஃபெக்ஷனாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். இந்த பக்கம் இந்த பக்கம் உங்களுக்கு எது நீங்கள் எது நினைக்கிறீங்களோ அதுவாக என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். எந்த பக்கம் படம் வைக்கிறது முதல்ல இது நல்லா எனக்கு இன்னும் பர்ஃபெக்ஷனாக தெரியுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு, அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், இந்த படத்தை அழகாக எடுத்துகிட்டு இதில் வச்சுக்கிறேன். ஓகே, நல்ல குவாலிட்டியாக இருக்குது படம், நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். குவாலிட்டி படங்கள், குவாலிட்டியான படங்களை நம்ம நெட்டில் எடுக்கிறது எப்படின்றத பற்றி கூட ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். கூகுளில் இதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான். இது படங்கள் எப்படி தேர்ந்தெடுக்கலாம், காப்பிரைட் இல்லாத படங்கள் எப்படி எடுக்கலாம். நீங்கள் பேனர் செய்கிறதா இருந்தால் அது காப்பிரைட் தேவையில்லை. ஒரு 10x3 சைஸ் பேனர், 10 வித்து, ஹைட்டு 300, சிஎம்ஒய்கே ஆர்ஜிபி ரெண்டு இருக்குது. நீங்கள் எதாவது நல்லா செய்யலாம். சிஎம்ஒய்கே பேனர் பிரிண்ட்டை பொறுத்த வரைக்கும் சிஎம்ஒய்கேல செய்கிறது நல்லது. ஓகே, இப்போ இந்த படத்தை நான் என்ன பண்ணுறேன், 10x3 எடுத்துகிட்டு வந்து விட்டுட்டேன். ஓகே, 10x3 அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கண்ட்ரோல் டி ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு அழகாக தேவையான அளவுக்கு நான் சின்னது பண்ணிக்கிறேன். இது பாருங்கள், தேவையான அளவுக்கு தான் எல்லாமே. ஓகே, இவருக்கு தான் தேவை, இது வரைக்கும் தான் தேவை இல்லைங்களா, இதை தேவை. இப்போ இந்த கலரை ஐ டிராப்பர் டூல் எடுத்துக்கிறேன். ஐ ஷார்ட்கட்டு ஐ டிராப்பர் டூலுக்கு இந்த கலரை பிக் பண்ணிக்கிட்டேன். வந்துருச்சிங்களா, பிளாக் தான். மூவ் டூல் எடுத்துக்கிறோம், பேக்ரவுண்டு செலக்ட் பண்ணி ஆல்ட் பேக் ஸ்பேஸ். சாரி, இதில் என்ஹெச்எம் ரைட்டர் ஆனில் இருக்கும். யாராவது என்ஹெச்எம் ரைட்டர் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதை எடுத்து விடுங்க, அது எடுத்து விட்டால் தான் ஹால்ட்டு ஒர்க் ஆகும். ஓகே, ஆல்ட் பேக் ஸ்பேஸ். ஓகேங்களா, இது ஒரு கலர் ஃபில் ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு எரேசர் டூலை எடுத்துக்கிறேன். முதல்ல எரேசர் டூலில் 3 எரேசர் டூல் இருக்கும். ஃபஸ்ட்டு எரேசர் டூலில் நான் இதை அப்படியே அல்டி ஹோல்டு பண்ணோம் அப்படின்னா 3 காட்டும். இதில் 3வதுல ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறோம். இதை எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. தேவையான அளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கேட்டகரி என்னென்ன தேவை அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கலாம், அழிச்சு பண்ணிக்கலாம். நான் இதை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு 300 பாருங்கள், அழகாக தேவையில்லாத பகுதியை வந்து தேவையில்லாம் டெல் பண்ணிடலாம். ஓகே ஓகேவா, 3 டூலுக்கும் மாறிடும். இப்போது இந்த இதுக்கு இமேஜில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் தேவையான அளவுக்கு கான்ட்ராஸ்ட்டை கொடுக்குறேன். பிரைட்னஸ் கொடுக்கல, கான்ட்ராஸ்ட் ஜூம் பண்ணிவிட்டு நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள். இப்போது டேப் அடித்தா எல்லாமே போதுங்களா. எடிட்டில் போகிறேன், அண்டு பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட்னு இருக்குதுங்களா, அதை மட்டும் திரும்ப கொடுக்குறேன். வந்துச்சிங்களா, திரும்பவும் ரேடோ. இந்த அண்டு ரேடோ தான் இதில் இது இதுதான் ஷார்ட்கட்டில் கண்ட்ரோல் ஜெட்டை நம்ம 2 தடவை அனுப்பிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ நான் வந்து லாஸ்ட்டு இந்த கலர் தான் ஓகே அப்படின்னு வச்சுக்கிட்டேன். இப்போ இதுக்கு டோபாஸ், டோபாஸ்ன்றது இதில் இருக்கணும். மோடில் முதல்ல ஆர்ஜிபியில் இருக்கணும். தேவைப்படும் போது நம்ம மாற்றி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆர்ஜிபி மாற்றிக்கலாம். ஃபில்டரில் போகிறோம், டோபாஸ் லேப்ஸ் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. இதில் டினைஸ், இந்த டிநாய்ஸ்ன்றது இந்த முழு முழு அப்படின்னு மெழுகு மாதிரி மாறுறதுக்கு தான் நம்ம இதை பயன்படுத்துகிறோம். தலகா தேவையில்லாத பகுதியை தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இடம் ஒரு மாதிரி மிர்ஜியாக இருக்குங்களா, லைட்டாக தள்ளும்போது உங்களுக்கு அந்த முழு முழு நடக்கிறது தெரியும். ஓகே, தேவையான அளவுக்கு நம்ம முழு முழு கொடுத்துட்டோம். ஓகே, நம்ம மேனுவலாக முழு முழுன்னு பிளர் வச்சுட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப லேர் ஆகும். அதுக்கு தான் ஃப்ளகின்ஸ் நிறைய கிடைக்குது. இந்த ஃப்ளகின்ஸை நம்ம இதாக பயன்படுத்திக்கிட்டோம். ஓகே, ஒரு சாதா கலர். ஓகே, இதில் எனக்கு சின்னதாக ஏதாவது ஒரு கலரை ஆட் பண்ணணும்னு நினச்சினா இமேஜில் போகிறோம், அட்ஜஸ்ட்மெண்ட்டில்
கலர் பேலன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், இங்கே இருக்குங்களா, ஷார்ட்கட் கண்ட்ரோல் பி. என்ன கலர் உங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களா, அந்த இடத்த மிட்டான்ஸில் நான் வந்து முதல்ல நீங்கள் தள்ளும்போதே உங்களுக்கு அது மாறுறத தெரியுதுங்களா, ஓகே, அது நீங்கள் எதுக்கு தகுந்தபடியும் நீங்கள் உங்களுக்கு தகுந்தபடியும் மாற்றிக்கலாம். மேக்ஸிமம் நான் என்ன பண்ணுறேன்னா லைட்டாக கொடுத்துட்டேன், திரும்ப மெஜந்தா ஹைலைட்டில் கொடுத்துட்டு லைட்டாக மெஜந்தா, ஓகே. இப்போ பாருங்களேன், எடிட் அண்டு கலர் பேலன்ஸ் எடிட். இப்போ ரெண்டுமே நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்த கலர் என்ன சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எனக்கு இது கேட்டகரிஸில் ஓகே பர்ஃபெக்ஷனாக எனக்கு இது இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கண்ட்ரோல் டேப் அடிக்கிறேன், இந்த படம் தேவையில்லை, ஃபைலில் போகிறோம், க்ளோஸ் தான் தரேன். இந்த மொத்த ஃபைல் தான் நமக்கு மேட்ரு, நான் என்ன பண்ணுறோம் டேப் அடிச்சுட்டு இந்த மேட்ரவை தேவையான வரைக்கும் இது வரைக்கும் தானே எடிட்டில் போயிட்டு காப்பி பண்ணிக்கிறேன், கண்ட்ரோல் டேபு பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போது இது அதே தான் கிளிக் பண்ணுறோம் டெக்ஸ்ட் டூலவே, அதாவது டெக்ஸ்ட் டூல் ஷார்ட்கட் கரெக்டாக ஒர்க் பண்ணுங்கள். ஷார்ட்கட் தான் ஒரு வேலையவே ரொம்ப ஈஸியாக மாற்றும், நீங்கள் ஷார்ட்கட்டை தெரிஞ்சு வச்சுக்கிது நல்லது. நான் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணுறேன். டி இது கூட தெரியலனா, டி வெறுமனே டி அடித்தா டெக்ஸ்ட் டூல், பி அடித்தா பென் டூல், க்யூ அடித்தா மார்க்யூ டூல், பி அடித்தா மூவ் டூல்ன்றதை நம்ம நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ டபிள்யூ அடிச்சனா மேஜிக்கான் டூல் வந்துச்சு பார்த்திங்களா, பி மூவ் டூல், பி பென் டூல், டி டெக்ஸ்ட் டெக்ஸ்ட் டூல். ஓகே, இப்போது எஸ்கேப் படிக்கிறேன். ஏன் அப்படின்னா, நம்ம க்யூ அடித்தோம், அது குயிக் மாஸ்க் டூலு, க்யூ திரும்ப அதோட அடிச்சிட்டோம். ஓகே, கண்ட்ரோல் ஏ, கண்ட்ரோல் டி அடித்தோன்னா இந்த ஆப்ஷன் வரும், என்ன ஃபாண்ட்டு தேவை நம்ம எப்பவுமே உங்களுக்கு தெரியும், ஸ்விஸ் ஃபாண்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, கலர் ஒரு ஒயிட் கலரை இந்த இடத்துல நம்ம கொடுத்துருவோம். ஓகே, கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 120 பார்த்திங்களா, அதை முதல்ல 100 மாற்றணும், நம்ம வேறு ஏதாவது ஒரு வேலைக்காக அதை 120 மாற்றிருப்போம், அதனால் அது அப்படி இருக்கு. ஓகே, கே ஏஆர் டிஹெச்ஐ கே. இப்போது கண்ட்ரோல் என்ட்ரு, அதாவது பெரிய என்ட்ரடினா கண்ட்ரோல் என்ட்ரு, சின்ன என்ட்ரு இருந்துச்சு கீபோர்டில் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கார்த்திகா திரும்பவும் டி வெளியில் அடிக்கிறேன், கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் டி, சைஸ் அவன் இன்னும் கூட கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே என்ன இருக்குது, பியூட்டி BEAUTY ஆர் LOUR அண்ட் பூட்டிக். ஓகே, இதுவும் பர்ஃபெக்ஷனாக முடிச்சிட்டோம். லாஸ்ட்டாக இருக்கிறது திரும்ப டெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் ஏ, வேறு ஃபாண்ட்டு மாற்றுவோம், கொஞ்சம் சின்னது ஃபாண்ட் தான், வேறு ஒன்றும் இல்லை. எதையும் சைஸ் இன்னும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு என்ன பண்ணிக்கும், கம்மி பண்ணிவிட்டு கீழே இருக்கு பார்த்தீங்களா என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு, ஹேர் கட், ஹேர் ஸ்பா, ஹேர் டிஆர்இ மென்ட், அப்புறம் திருப்பும் வேறு ஏதோ அது ஹேர் ஸ்பா ஏற்கனவே போட்டாங்க, ஹைலைட்ஸ் எல்ஐட்ஸ். ஓகே, இது வரைக்கும் நான் வந்து சும்மா எடுத்துக்கிறேன், நிறைய அவங்க கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதுக்கு தகுந்தபடி என்ன பண்ணி இந்த இடத்துல எல்லாமே வந்து கொடுத்துக்க முடியும். ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். பி டூல் மூ டூல் இதை மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன், இதை மட்டும் ஏன் செலக்ட், நான் எது செலக்ட் பண்ணால் ஏன் செலக்ட் ஆகுது அப்படின்னா, இந்த ஆட்டோ செலக்ட் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்த ஆட்டோ செலக்ட் இல்லைன்னா நம்ம லாஸ்ட்டாக எது செலக்ட் பண்ணுமோ அதுதான், இப்போ எந்த இடத்துல தொட்டலாம் அதுதான் செலக்டில் இருக்கும்போது நீங்கள் எந்த லேயரை தொடங்கிங்களோ அந்த லேயர் அது தானா ஆட்டோ செலக்ட் பண்ணிக்கும். இது மாதிரி இந்த லேயர் தொடறேன், இந்த லேயர் ஆல்ட்டு பிடிச்சிட்டு இந்த லேயரை ட்ரிபிள் எல்லு டெல் பண்ணிட்டோம். ஓகே, உங்களுக்கு ஒரு ஃபோன் நம்பர் இருக்குது அப்படின்னா அந்த ஃபோன் நம்பரை இங்கே வச்சிடலாம். ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இதை வேற டைப்பில் டெல் பண்ணிட்டு கண் ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு இந்த பட்டன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதுக்கு பைப் சிம்பிள்னு பேர், கமா வைக்கிறது போல் இப்போ இது ரொம்ப ஃபேஷனாக இருக்குது, அது ஃபேஷன்லாம் ஒன்றும் இல்லை, பார்க்கறதுக்கு அழகாக இருந்தால் அதை நம்ம பயன்படுத்தியதில் ஒன்றும் தப்பு இல்லை இல்லைங்களா. ஓகே, இப்போது இது எல்லாமே ஒரு மேட்டர் அப்படின்போது, இது எல்லாத்துக்கும் நான் என்ன கலர் தரேன் அப்படின்னீங்கன்னா, இந்த இடத்துக்கு தகுந்தபடி தான் நம்ம கலர் கொடுத்துருவோம். இந்த கலருக்கு ரொம்ப இப்போது கலர் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், மோடில் சிஎம்ஐக்கே மாற்றிக்கலாம், டோன்ட் ஃப்ளாட்டன் தான், மோடு மாற்றும் போது ஃப்ளாட்டன் பண்ணுறமான்னு கேட்கும், டோன்ட் ஃப்ளாட்டன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் நான் 100 000 சியான் வந்து கொடுத்துட்டேன், ஆல்ட் பேக் ஸ்பேஸ். ஓகேங்களா, கலர் பக்கா, இது வந்து சூப்பராக அடிக்கிறது. ரெண்டாவது இந்த பொட்டிக் இந்த விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், எல்லோ கலர் தரோம், அன் எல்லோ கலர்னால் இது 0 டேப் டேப் ஒய் மற்றும் 100. இப்போது எல்லோ கலர் ஃபில் ஆகிடுச்சு, ஆல்ட் பேக் ஸ்பேஸ். ஓகே, பர்ஃபெக்ஷன். அதே போல் மொத்தமாக கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் டி கேப்லாக் ஆன் பண்ணுறதுக்கு இதுதான் ஷார்ட்கட்டு, இதுக்கு ஷார்ட்கட்டும் இருக்குது, அதுக்கு தகுந்தபடி நம்ம பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் ஃபாண்ட் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு இது ஃபைல் கொடுத்துருக்கேன், திரும்பவும் அந்த ஃபாண்ட்டை உங்களுக்கு கீழே இதில் லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணி பாருங்கள், அதில் கோல்டு எஃபெக்டெல்லாம் இருக்கும். நான் இதில் சாதாரண தான் கிளிக் பண்ணுறேன், நீங்கள் தேவைப்பட்ட அந்த கோல்டு எஃபெக்ட்டை நம்ம அடுத்தடுத்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம், அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், லேயரில் போகிறேன், லேயர் ப்ராப்பர்ட்டிஸ், சி லேயர் ஸ்டைலில், பிளெண்டிங் ஆப்ஷனில்,
முதல்ல கிரேடியன்ட் கலர் தரேன். நான் கிரேடியண்ட்டில் ரெண்டே ரெண்டு கலர் தான் தரப்போகிறேன், அது ஒயிட் அண்டு இதுதான். ஓகே, இப்போ பாருங்கள் எனக்கு பார்த்தாலே தெரியுது நல்லாயிருக்கு. ஓகேங்களா, இது எனக்கு போதுமானதாக இருக்குது. இது ரொம்ப சாதாரண ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான். ஓகே, இப்போது இதில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு டெக்ஸ்டர் என்ன சொல்லலாம் அப்படின்னீங்கன்னா டெக்ஸ்டர் பேக்ரவுண்ட் அடிங்களேன், டெக்ஸ்டர் பேக்ரவுண்ட் இல்லை ஃப்ளோரல் பேக்ரவுண்ட் அடிக்கலாம். எனக்கு உங்களுக்கு என்ன தேவைன்றதை நீங்கள் என்னென்னலாம் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய ஹைலைட். நீங்கள் இமேஜ் எடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான பேக்ரவுண்ட்ஸை பற்றியோ இல்லை மல்டி கலர் பேக்ரவுண்டிங்களோ அது உங்களுடைய ஹைலைட்ஸ். ஓகே, இப்போ இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் வந்து ஃப்ளோரல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் எதை வேணால் எடுத்துக்கலாம், இதை தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எதை எடுத்தாலும் சரி, அதை நீங்கள் எப்படி அதை அங்கே ஹைலைட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு தான் ரொம்ப முக்கியமானது. நான் என்ன பண்ணுறேன், இந்த படத்தை சும்மா எடுக்கிறேன், இந்த படத்தை எடுக்கிறேன், காப்பி பண்ணிக்கிறேன், திரும்பவும் இந்த இடத்துல பேஸ்ட். ஓகேங்களா, எடுத்துகிட்டு வந்து இந்த ஓரத்தில் வச்சுட்டு F7 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் டிசால்வ் இந்த மாதிரி நிறையா இருக்கும். இதோட ஷார்ட்கட்டு ஷிஃப்ட்டு மைனஸ் சி, இந்த இடத்துல பின்னாடி நீங்கள் நல்லா பாருங்கள். நான் மாற்ற மாற்ற அது என்ன ஆகும் அப்படின்னா பின்னாடி அந்த இடத்துல அந்த பேருக்கு தகுந்த எது மாறுறது உங்களுக்கு நல்லா தெரியும். நான் இந்த பேரில் அதை அழகாக வைக்கிறேன், வேறு எதுலையும் வைக்கிறதுக்கு நான் பேரில் வச்சுறேன். அழகாக இந்த இடத்துல அழகாக இருக்குங்களா, ஷிஃப்ட்டு மைனஸ் ஷிஃப்ட்டு மைனஸ் நீங்கள் மாற்றி மாற்றி வைக்கும் போது உங்களுக்கு அது தெரியும். வெறும் பேரில் மட்டும் எது மாறுதோ அதை வச்சுக்கோங்க, மற்ற எதுவும் தேவையில்லை. நீங்கள் நிறைய ஷிஃப்ட் மைனஸ் இருக்குது. ஓகே, இது போதும்னு நினைக்கிறேன், இது நல்லாயிருக்கு. ஓகே, இப்போது இது வரைக்கும் கரெக்டாக இருக்குது. எரேசர் டூல் தேவைப்பட்டால் தேவையில்லாத போக என்ன பண்ணிக்கலாம், எரேஸ் பண்ணிக்கலாம். திரும்பவும் நான் அதே பேஸ்ட் பண்ணுறேன், இந்த இடத்துக்கு கொண்டு வரேன் திரும்பவும். ஓகே, இது தேவையில்லை இந்த இடத்துக்கு, ஏன்னா இது வரைக்குமே போதுமானது, இதையும் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். திரும்பவும் இன்னொரு படம் எடுக்குவோம், இது வந்து ஒரு வேறு இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கலாம். நம்ம வெறுமனே ஃப்ளோரல்ஸ்ன்னு மட்டும் அடிக்கலாம், ஃப்ளோரல்னு மட்டும் அடிக்கலாம், ஃப்ளோரல்ஸ். ஓகே, இந்த ஃப்ளோரலை வந்து எடுத்துக்கும், இது வந்து சாதாரண கலர் தான், பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு. காப்பி பண்ணிக்கிறேன், அதே தான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணாலே தெரியும் நமக்கு இங்கே என்ன இருக்குது அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட் ரெண்டே ரெண்டு கலர் தான் இருக்குது. இப்போ இதில் நமக்கு ஒயிட் கலரை மட்டும் பிளாக் கலர் மட்டுமே தேவை இல்லைங்களா, ரைட் கிளிக் பண்ணி சிமிலர் ஒன்றுத்த மட்டும் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ இது வரைக்கும் வச்சிங்களேன் கண்ட்ரோல் டி போட்டு தேவையான அளவுக்கு சின்னது பண்ணிக்கோங்க. ஓகே, இது வரைக்கும் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் எக்ஸ் கட் பண்ணிட்டீங்க, இந்த லேயரை டெல் பண்ணோம், ஆல்ட் ட்ரிபிள் எல் திரும்பவும் பேஸ்ட், ஒயிட்டை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணி சிமிலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் வரைக்கும் செலக்ட் ஆகிடும், டெலிட் டெலிட் ஆயிடுச்சிங்களா, கண்ட்ரோல் டி செலக்ட். இதுக்கு கலர் தரணும், நம்ம இதை முதல்ல இங்கே வைக்குவோம், தேவையான அளவுக்கு இதை வச்சுருவோம். ஷிஃப்ட் மைனஸ் நீங்கள் அந்த ஆப்ஷன் உங்களுக்கு இங்கே இருக்கும், தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை F7 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் மாறிட்டு தான் இருக்குது. ஷிஃப்ட் மைனஸ் கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கலராக அங்கே பின்னாடி சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு தெரியும். ஓகே, ஆனால் என்ன அப்படின்னீங்கன்னா இது ஆல்ட் இது கலர் ஒன்று முதல்ல கொடுத்துருவோம், நம்ம என்ன பண்ணுறோம் இந்த சியான் கலரை கொடுத்துட்டோம். டெக்ஸ்ட்டுக்கு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்டு ஒரு லேயராக இருந்தால் ஆல்ட் ஷிஃப்ட் ரெண்டுத்தையும் முடிச்சுட்டு பேக் ஸ்பேஸ் அடிக்கணும், கலர் ஃபில் ஆகும். இதை மைனஸ் ஒப்பாசிட்டி நீங்கள் கம்மி பண்ணிங்க அப்படிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. ஷிஃப்ட்டு இப்போ மைனஸ் அடிங்க, கலர் பேக்ரவுண்டில் மாறி இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பேக்ரவுண்டான எல்லா விஷயங்களும் மாறும். ஓகே, எனக்கு இப்போ இது போதுமானதாக தோணுது, தேவையான அளவுக்கு நான் என்ன பண்ணிக்கிட்டேன் இதை மாற்றி வச்சுக்கிட்டு. ஓகேங்க, இப்போது நீங்கள் எஃப் 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 நல்லா மூணு எஃப் ரெண்டாவது எஃப்ல அடிச்சிங்க போது தெரியும், டேப் அடிச்சிங்கன்னா போயிடும். ஃபுல் வியூவில் இது எப்படி இருக்குன்னு பாருங்களேன், கார்த்திகா பியூட்டி பார்லர் ஒரு படம், ரொம்ப ப்ரொஃபஷனலிஸ்ட்டாக யோசிக்கிறவங்களுக்கு இந்த டிசைன் ரொம்ப ஓகேவாக இருக்கும். இது ரொம்ப பேசிக்கான மாடல் தான், இதிலிருந்து இன்னும் அட்வான்ஸ் அட்வான்ஸாக நம்ம எப்படியெல்லாம் பண்ணலான்றதை அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்குறதும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, நான் கொடுத்துருக்குற இந்த PST கீழே டவுன்லோட் லிங்க்கில் கொடுக்குறேன், அது போக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னீங்கன்னா இதே படத்தையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு படத்தையோ எடுத்து வேறு ஒரு பேர் வேறு ஒரு டிசைனில் நீங்கள் வேறு ஒரு டிசைனை க்ரியேட் பண்ணுறதில் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். அதில் நான் ஏதாவது கரெக்ஷன் இருக்குது ஏதாவதுனா உங்களுக்கு நான் உடனடியாக சொல்கிறேன். வாட்ஸ்அப்பில் உடனடியாக கனெக்ட் ஆக முடியாதவங்க என்ன பண்ணுங்கள், ஒன்றே அதே எங்களுடைய இந்த லெசனுக்கு கீழேயே நீங்கள் கமெண்டில் கொடுக்கலாம், இல்லை நம்ம மெயிலுக்கு நீங்கள் இந்த டிசைனை போஸ்ட் பண்ணுங்கள், உடனடியாக நான் உங்களுக்கு அதுக்கு என்ன பண்ணுறேன் ரிப்ளை பண்ணுறேன். தொடர்ச்சியாக இது போல் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் டிசைனருக்கான எல்லா தகுதியும் விரைவில் வந்துடும். ஆல் தி பெஸ்ட், நன்றி, வணக்கம்.